அனைவருக்கும் வணக்கம். ராஜாதித்தன் சபதம் அத்தியாயம் 15. காமவல்லி என்று அழைத்த பரமேஸ்வரன் தொண்டையை கணித்துக் கொண்டு, நாட்டை எதிர்நோக்கி இருக்கும் ஆபத்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா என்றான். இப்போது ராஜாதித்தன் குபீர் என்று சிரித்து விட்டான். சிரிப்பை அடக்க முடியாமலேயே பரமேஸ்வரனை நோக்கி, ஒற்றர் படையை சேர்ந்த உங்களுக்கே ஆபத்தின் முழு அளவு தெரியாதிருக்கும் போது அவர்களுக்கு ஆபத்தை பற்றி அப்படி என்ன தெரியும் என்றான். இளவரசரின் சிரிப்பொலி கண்டு காமவல்லிக்கு உள்ளூர நடுக்கம்தான். பரமேஸ்வரனுக்கோ பேச நா எழவில்லை. இளவரசர் வேடிக்கையாக சொல்கிறாரோ? ஆபத்தை குறித்து அவர் அறிய மாட்டாரா? காமவல்லியை போன்ற பெண்களிடம் ரகசியத்தை கூறக்கூடாது என்பதற்காக சொல்லவில்லையா? ஒற்றர் படைகளை பற்றி இப்படி ஒரே அடியாக குறை கூறிவிட்டாரே. ராஜாதித்தனின் சிரிப்பொலி அடங்கியது. அவரது முகத்தில் பெரும் உணர்ச்சி மாறுதல் கன நேரத்தில் ஏற்பட்டது. இதுவரையில் சோழ நாட்டுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லைதான். ஆனால் ஆபத்தை ஏற்படுத்த சிலர் பார்க்கிறார்கள். அதை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை இங்கே வரவழைத்தேன். பெண்ணாற்றங்கரை மாளிகைக்கு இந்த நேரத்தில் தன்னை வரச் சொன்னதில் இருந்தே அவசரத்தை உணர்ந்திருக்கலாம். தங்களால் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று ராஜாதித்தன் ஆவேசமும் ஆக்ரோஷமும் அதே நேரத்தில் அன்பும் குழைவும் கலந்த குரலில் பேசும்போது காமவல்லி உணர்ச்சி வசப்பட்டாள். அவளது விழிகளில் கண்ணீர் தழும்பியது. இளவரசர் உத்தமசீலியை தங்கள் வலையில் விழாமல் நல்வழி திருப்புவதற்காகவே இவ்வளவு பூர்வ பீடிகையும் போடுகிறார் இவர் என்று எண்ணினாள். அவளது குரலில் சோகமும் துக்கமும் ஒன்று கலந்தன. இளவரசே என்று பேச ஆரம்பித்த அவள் விம்மினாள். என்னை பொறுத்தருளுங்கள். குலத்தொழிலை நான் நடத்துவதை விட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் கற்ற நடனக்கலையை இறைவனுக்கு காணிக்கையாக்க மீதி நாட்களை கழிக்க திட சங்கல்பம் பூண்டுவிட்டேன். தேவ சேவையே என் லட்சியம். இளவரசர் உத்தமசீலி என் வீட்டுக்கு வரும்போது அவர் மீண்டும் வராத வகையில்தான் நல் உபதேசம் செய்து அனுப்புகிறேன். என் வீட்டில் வளரும் குழலி, குஞ்சரி என்ற இரு பெண்கள் மீது அவருக்கு மோகம் ஏற்பட்டுவிட்டது என்று தெரியும். அவரை அந்த மயிலில் இருந்து எப்படி விடுவிப்பது என்று நானே தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நல்ல வேளையாக இன்னும் இரு நாட்களில் அவரும் கங்கபாடிக்கு செல்ல போகிறாராம். இளவரசே, நான் இதயபூர்வமாக கூறுகிறேன், அரச குலத்தவருக்கு ஒருபோதும் தவறான வழிகாட்ட மாட்டேன். இதை சொல்வதற்காக என்னை இங்கே வரவழைத்திருக்க வேண்டாம். கட்டளையிட்டு லிகிதம் ஒன்று அனுப்பியிருந்தாலே போதும் என்று கூறினாள். அவள் விம்மியவாறு கூறியதும் குரலில் தெரிந்த துக்கமும் விழிகள் சொரிந்த கண்ணீரும் ராஜாதித்தனை வேதனையடைய செய்யவில்லை. அதற்கு மாறாக அவன் மீண்டும் அந்த கூடமே அதிரும் வண்ணம் சிரித்தான். ஆகா, அரசாங்க ரகசியங்கள் எவ்வளவு தூரம் செல்கின்றன! பார்த்தீர்களா பரமேஸ்வரம், உங்கள் ஒற்றர் படையை விட காமவல்லியின் திறமை அதிகம் என்றுதான் நினைக்கிறேன். உத்தமசீலி கங்கபாடிக்கு செல்ல போவதை எவ்வளவு அழகாக அறிந்து தான் அறிந்ததையும் மெல்ல நம்மிடமே சொல்லிவிட்டாள். பார்த்தீர்களா, உத்தமசீலி இவ்வளவு திறமையற்றவன் என்று எனக்கு தெரியாது. இளம் வயதிலேயே பெண் மோகம் ஏற்படுவது இயற்கை. ரகசியங்களை மோகத்துக்கு அடகு வைக்கும் மௌடிகத்தனத்தை நான் இதுவரையில் கேள்விப்பட்டதில்லை. உத்தமசீலியை கங்கபாடிக்கு அனுப்ப வேண்டாம், குஞ்சரியோ குழலியோ அனுப்புவோம் என்று கூறிவிட்டு சற்றென்று தனது சிரிப்பை அடக்கிக் கொண்டான். அந்த சிரிப்பில் நெருப்பின் கடுமை புதைந்திருந்தது. காமவல்லியை வரவழைத்ததே அதற்காகத்தான். கங்க நாட்டு தலைநகரான கங்கபாடியில் குழப்பநிலை நிலவுகிறது. கங்க நாட்டு அரசன் பிரதிவிபதியும் அவன் மகன் விக்கி அண்ணனும் கடும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். இருவரும் சோழ நாட்டுக்கு மிகவும் வேண்டியவர்கள். பூதூகன் என்ற அவர்களது உறவினன் இந்த சமயம் பார்த்து கங்க நாட்டையே தன் வசப்படுத்த திட்டம் தீட்டி வருகிறான். பூதூகனின் பேச்சிலும் திட்டங்களிலும் மயங்கி பலர் அவனது வலையில் வீழ்ந்து அவனுக்கு உதவ முற்பட்டுள்ளனர். அவனது திட்டங்களை அறியவும் அவனது வேகமான போக்கை தடுத்து நிறுத்தவும் சோழ நாட்டில் இருந்து செல்லும் கலைஞர்கள் குழுவினால்தான் இயலும். அவ்வப்போது பூதூகனின் திட்டங்களையும் அரசியல் சூழ்ச்சிகளின் ரகசியங்களையும் அறிய கலை குழுவினரால் தான் முடியும். அதிலும் அழகான பெண்கள் ஓரிருவர் இருந்தால் அதுவே போதும்.
உத்தமசேலியின் தலைமையின் கீழ் கலைக்குழு ஒன்றை கங்கப்பாடிக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒற்றர் படைத்தலைவர் பரமேஸ்வரர் முடிவு செய்தார். எப்படியும் காமவள்ளியை போன்றவர்களின் உதவி தேவை என்பது தெரியும். குஞ்சரியாவது அல்லது குழலியையாவது கங்கப்பாடிக்கு அனுப்ப வேண்டும் என்று காமவள்ளியை கேட்டுக்கொள்ளவே அவளை வெண்ணாற்றங்கரை மாளிகைக்கு வரவழைத்தது. கங்கப்பாடிக்கு செல்லும் அழகு மங்கை செய்ய வேண்டியது என்னென்ன என்பதை விளக்கவும் பரமேஸ்வரன் விரும்பினார். உத்தமசேலி வந்த விஷயத்தை வாய் தவறி சொல்லிவிட்டோமே என்று காமவள்ளி வேதனைப்பட்டாலும் சோழ நாட்டிற்கு தனது சேவையை இளவரசர் விரும்புவதில் பெருமிதமே அடைந்தார். நன்றி உணர்ச்சி விழிகளில் ஒளிர, அரச சேவை செய்ய நான் எப்போதோ அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன். தேச சேவையே தேவ சேவை. குஞ்சரி என்ன, குழலியையும் கங்கப்பாடிக்கு அனுப்ப சித்தமாக இருக்கிறேன் என்று கூறினாள். வேண்டாம் வேண்டாம், யாரையாவது ஒருவரை மட்டும் அனுப்புங்கள் போதும். மற்றொரு இளமங்கையின் சேவை இங்கே தஞ்சையில் தேவை என்று கூறி வாய் திறவாமலேயே பொன்முறுவல் போத்தான் பரமேஸ்வரன். தெய்வ சேவை செய்து கொண்டே இருக்கும் துறவி ஒருவருக்கு பணிவிடை செய்வதற்கு மற்றொருத்தியை அனுப்ப வேண்டும். நந்தவன மலர் கொய்து, கிணற்று நீர் கொணர்ந்து, பூஜை பாத்திரம் துளக்கி, இனிய குரலில் பூஜையின் போது பாடி தெய்வீக தொண்டு செய்ய நீங்கள் மற்றொரு பெண்ணை அனுப்ப வேண்டும் என்று பரமேஸ்வரன் கூறும்போது அவருடைய கூறிய விழிகள் காமவள்ளியின் இதயத்தில் இருப்பதை அறிந்து விடுவது போல நோக்கின. துறவிக்கு பணிவிடையா? இதை கேட்கும்போது காமவள்ளி திடுக்கிட்டாள். அவளது உடல் ஏனோ நடுங்கியது. காமவள்ளிக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. படுத்தவாறு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். குஞ்சரியும் குழலியும் கவலையற்று உறங்கிக் கொண்டிருந்தனர். துன்பமும் சூழ்ச்சியும் அறியாது சுகபோகங்களில் ஆழ்ந்து கழிக்க வேண்டிய பருவம். இவ்வளவு காலம் ஒன்றாக இந்த வீட்டில் இருந்தவர்கள் இப்போது பிரிந்து செல்லும் வேளை வந்துவிட்டது. பிறப்பால் சகோதரிகள் அல்ல, எனினும் ஒற்றுமையாக வாழ்ந்ததால், ஒன்றாக கலை பயின்றதால், ஒன்றே போல் நடனமாடுவதால் அவர்கள் சகோதரிகள் போன்றே திகழ்ந்தனர். குழலி சற்று தைரியசாலி. உள்ளத்தில் தோன்றுவதை மறைக்காமல் கேட்டுவிடுவாள். குஞ்சரி அமைதியான குணம் படைத்தவள். எதையும் உடனே வெளியிட்டு விடாமல் ஆழ்ந்த யோசனையுடன் எண்ணி பேசக்கூடியவள். இவர்களுள் யாரை கங்க நாட்டிற்கு அனுப்புவது என்று காமவள்ளி யோசிக்கலானால், குழப்பம் நிறைந்த சூழ்நிலையில் உள்ள ஒரு நாட்டிற்கு இளம்பெண் ஒருத்தி செல்ல வேண்டும் என்றால் மிகுந்த துணிவு வேண்டும். குழலி ஏற்றவள்தான். ஆனால் அவளுடைய முன்கோபம் எடுத்துக்கொண்ட பணிக்கு ஏற்குமா? கங்கப்பாடிக்கு செல்லும் கலைஞர் குழுவை முன்னின்று யார் அழைத்துச் செல்லப் போகிறார்களோ? இளவரசர் உத்தமசீலி செல்கிறார் என்றால் அவருக்கு ஈடு கொடுக்கக்கூடியவள் குழலிதான். ஒன்றும் புரியாமல் திகைத்தாள் காமவள்ளி. உறக்கமும் வரவில்லை. மெல்ல எழுந்து குமுதவள்ளி இருக்கும் அறைக்கு சென்று கதவை தட்டினாள். யார் என்ற குரல் உடனே கேட்டது. நீயும் தூங்கவில்லையா குமுதா என்று காமவள்ளி கேட்டாள். கதவு திறக்கப்பட்டது. விளக்கை பெரிதி பண்ண வேண்டாம் என்று காமவள்ளி கேட்டுக்கொண்டாள். என் மனதிலே சொல்ல முடியாத பரபரப்பு. தாங்கள் அனுப்பியுள்ள புலவர் உடனே துறவியை சந்தித்திருப்பார் இல்லையா என்று கேட்டாள் குமுதவள்ளி. ஓ, அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நியாயம்தான். விடிவள்ளியை கண்ட பிறகு கதிரை பார்க்கும் ஆவலில் உறக்கம் வராதுதான் என்று கூறிவிட்டு காமவள்ளி மெல்ல நகைத்தாள். இல்லை இல்லை, நீங்கள் நினைப்பது போல இல்லை. புலவர் அங்கு சென்று துறவியிடம் எவ்வாறு கூறியிருப்பாரோ, நான் நினைப்பது போல துறவி நான் தேடி வந்தவரோ அல்லது வேறு யாரோ? அப்படியே நான் நாடி வந்தவராக இருந்து நான் அவரை அடைவதற்கு வந்திருக்கிறேன். ஆனால் மீண்டும் பேச துணிவாரா? அல்லது அவர் அறியாமலேயே அவரது குடிலுக்கு சென்று வீணையின் நாதத்தை நான் எழுப்பி அதன் மூலம் அவர் என்னை தெரிந்து கொண்டு விட்டால் அவரது மனநிலை எப்படி இருக்கும் என்றெல்லாம் பலவாறு எண்ணும் போது ஏனோ சொல்ல முடியாத பரபரப்பு மனதில் ஏற்படுகிறது. இப்படியே திரும்பி ஊருக்கு சென்று விடுவோமா என்ற எண்ணமும் ஏற்படுகிறது. தங்களுடைய பரிவையும் அன்பையும் உபசரணையும் காணும்போது என் தாயின் நினைவு வந்து விடுகிறது. தாயை காண வேண்டும் என்று ஆவல் எழுகிறது. குமுதவள்ளி இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகும்போது காமவள்ளியின் உடலில் ரோமாஞ்சலியே ஏற்பட்டது. நான் உங்களுக்கு இப்போது புது சுமையாகிவிட்டேன் இல்லையா என்று குமுதவள்ளியே கேட்டாள்.
சிந்தனை சுழலில் இருந்து மீண்ட காமவல்லி. ஆக, அப்படியெல்லாம் நான் நினைக்கவில்லை குமுதா. பணிவிடை என்று நீ கூறியவுடன் உன் நினைவு வேறு எங்கோ சென்றது. துறவியாருக்கு பணிவிடை செய்ய நானே செல்லலாமோ என்ற எண்ணம் ஏற்பட்டது என்றாள் அவள். நீங்களா அவருக்கு பணிவிடை செய்வதற்கா? ஆமாம், நான் துறவியின் குடிலுக்கு சென்று அவருக்கு பணிவிடை செய்வேன். அவரது கவனத்தை கவர்வேன். உன்னை பற்றி அவரிடம் எடுத்துச் சொல்வேன். இருவரையும் சேர்த்து வைப்பேன். காமவல்லி இவ்வாறு கூறும்போது குமுதவல்லி விம்ம மொழி கேட்டது. எனக்காக தாங்கள் பெரும் சோதனையை மேற்கொள்ளப் போகிறீர்களா? தங்கள் உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று குமுதவல்லி கூறும்போது அவளது குரல் தழுதழுத்தது. குமுதவல்லியுடன் பேசிவிட்டு வந்த பிறகு காமவல்லியின் இதயத்தில் இருந்து பெரும் பாரம் இறங்கியது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. குழம்பிக் கொண்டிருந்த பிரச்சனை நிறைந்த மனதில் தெளிவு ஏற்பட்டது. குழலியை கங்க நாட்டிற்கு அனுப்புவது என்றும் தானே சிவசேகர பண்டிதரின் குடிலுக்கு சென்று தொண்டு செய்வது என்றும் முடிவுக்கு வந்தாள். பொழுது புலர்ந்தது. காமவல்லி வழக்கம் போல ஆற்றில் நீராடிவிட்டு வரும்போது குழலியின் பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை யோசனை செய்தே வந்தாள். அமைதியான தன் குடும்ப வாழ்வில் இப்போது ஒருவித கலக்கம் ஏற்படுவதை அவள் உணர்ந்தாள். குழலியை அழைத்து அவள் நடந்து கொள்ள வேண்டிய உபதேசங்களை செய்தாள். பெட்டியில் பல வண்ண ஆடைகளையும் ஆபரணங்களையும் எடுத்து வைத்தாள். குழலியின் கண்களோ கலங்கின. தாயை போல் வளர்த்த காமவல்லியை பிரிய வேண்டும் என்ற துக்கம் அவளது நெஞ்சை அடைத்தது. பேச்சு வெளியே வர மறுத்தது. குஞ்சரிக்கும் ஏற்பட்ட வருத்தம் சொல்லி முடியாது. தங்கப்பாடிக்கு சென்று அங்கு அரசர் முன்பு தாங்கள் கற்றுக் கொடுத்த நடனங்களை ஆடுவேன். இரு நாட்களானாலும் சரி, ஒரு வாரமே இருக்கட்டும். பிறகு நான் திரும்பி வந்துவிட வேண்டியதுதானே என்று குழலி கேட்டாள். நடனமாடி மகிழ்விக்க மட்டும் நீ செல்லப்போவதில்லை குழலி. உன்னுடன் நடன கோஷ்டி என்னும் வேடத்தில் சோழ நாட்டு ஒற்றர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு நீ அவ்வப்போது சில செய்திகளை சொல்ல வேண்டி இருக்கும். அந்த விஷயத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கலையை ரசிப்பதாக சொல்லி உன்னிடம் நெருங்கி பழக வருவார்கள். உன் நடனத்தை புகழ்வார்கள். உன் திறமையை பாராட்டுவார்கள். உன்னை தனியே சந்திக்க விரும்புவார்கள். அவை அனைத்தும் உன் கலைக்காக அல்ல, உன் அழகுக்காக, உன் இளமைக்காக என்பது கவனம் இருக்கட்டும் என்று எச்சரித்தாள் காமவல்லி. குழலி தலையசைத்தாள். அன்று வந்தாரே இளவரசர், அவரும் வருகிறார் என்று சொன்னீர்களே என்று கேட்டாள். ஆமாம், அவர் இளவரசர் உடையில் வரமாட்டார். அவரை ஒருபோதும் இளவரசர் என்று கண்டுகொள்ளாதே. அரசாங்க காரியங்களை மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தவறினால் தலை போய்விடும் என்று கூறிய காமவல்லி சற்று யோசித்து, இளவரசர் உத்தம சேதியிடமும் மிகவும் சாமர்த்தியமாக நடந்து கொள் என்றாள். குழலி சிரித்து கொண்டாள். அந்த சிரிப்பில் நாணம் கலந்திருந்ததா, அல்லது காமவல்லி கூறுவதை ஆமோதிப்பதற்கான நகைப்பு நிறைந்திருந்ததா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. குழலி புறப்படுவதற்காக ஏற்பாடுகளை கவனிக்கச் சென்றாள். காமவல்லி பூத்தொடுத்து கொண்டிருந்த போது மாணிக்க புலவர் வேகமாக வந்தார். துறவியாரை சந்தித்தீர்களா? குமுதாவை பற்றி கூறினீர்களா என்று ஆவலுடன் கேட்டாள் காமவல்லி. புலவர் உடனே அதற்கு மறுமொழி எதுவும் பேசவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, காமவல்லி, இங்கு நடக்கும் செய்திகளை தெரிந்து கொண்டு யாரோ வெளியே சொல்லி வருகிறார்கள் என்றார். காமவல்லி அவரை கடைக்கண்ணால் நோக்கினாள். விஷமச்சிரிப்பு ஒன்று பூத்தது. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைக்கிறீர்கள். யார் அப்படி சொல்லக்கூடும் என்று நினைக்கிறீர்கள்? ஏதாவது தேவதை இருக்கிறதா என்றாள். தேவதை இல்லை காமவல்லி, பிரம்மராட்சசம் இருக்கிறது. பிரம்மராட்சசம், சிவசேகர பண்டிதர் கூறினார். உன் வீட்டில் பிசாசு இருக்கிறதாம் என்றார். சாதாரணமாக அவர் இப்படி கூறியிருந்தால் காமவல்லி அவருடைய பயந்த குணத்தையும் கோழைத்தனத்தையும் எடுத்து கூறி நகைத்திருப்பாள். ஆனால் சிவசேகர பண்டிதர் கூறினார் என்றவுடன் அவள் புலவரை கூர்ந்து நோக்கினாள். ஆமாம் காமவல்லி, உன்னை அவர் சந்திக்க விரும்புகிறார் என்று கூறி பண்டிதர் கூறியவற்றை எல்லாம் ஒன்றுவிடாமல் அவளிடம் கூறினார். குமுதவல்லி என் வீட்டில் தங்கியிருக்கிறாள் என்பது அவருக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டாள்.
அதுதான் எனக்கும் வியப்பாக இருக்கிறது. யாராவது இங்கே நடப்பதை வெளியே சொல்கிறார்களோ என்ற சந்தேகம் அப்போதுதான் எனக்கு தோன்றியது என்றார் புலவர். காமவல்லி உடனே மறுமொழி கூறவில்லை. சிவசேகர பண்டிதர் கூறுவதை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அவர் கூறுவது போல குமுதவள்ளி மானுட வடிவில் வந்திருக்கும் பிசாசா என்று அவளால் நம்ப முடியவில்லை. புலவரே, நீங்கள் என்னதான் சொல்லுங்கள், என்னால் நம்பவே முடியவில்லை. குமுதவள்ளி ஒரு பெண், அவள் பேயல்லல். அப்படி அவள் என் உயிரை குடிப்பதானாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்றோ போக போகும் இந்த உயிர், இப்போதே போகட்டுமே. ஆனால் அந்த துறவியிடம் ஏதோ ரகசியம் மறைந்திருக்க வேண்டும். அவரிடம் பணிவிடை செய்ய குஞ்சரியை உடனே அனுப்புமாறு இளவரசர் கட்டளையிட்ட உடனேயே நான் சந்தேகப்பட்டேன். இளவரசர் அந்த துறவியின் போக்கிலும் நடவடிக்கையிலும் சந்தேகம் கொள்கிறார் என்றாள் காமவல்லி. புலவருக்கோ ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம் தாங்கவில்லை. இளவரசர் சந்தேகப்படுகிறாரா? அதை எப்படி நீ அறிந்து கொண்டாய் என்று கேட்டவர் சற்றென்று நிறுத்தி, அது எப்படியோ போகட்டும். துறவி சக்தி வாய்ந்தவர் என்று தெரிகிறது. உனக்கு ஏன் வம்பு? அந்த பெண்ணை இப்போதே வீட்டை விட்டு அனுப்பிவிடு. எப்படியானாலும் அவளை துறவியின் குடிலுக்கு அழைத்துச் சென்று அங்கேயே விட்டுவிடத்தானே போகிறாய்? நீ அந்த காரியத்தை ஏன் தலைமீது போட்டுக்கொண்டு செய்கிறாய்? அந்த பெண்ணே வேண்டுமானால் போகட்டும். உன் அருமையான விலை மதிப்பிட முடியா உயிரை ஏன் பிசாசுக்கு பலி கொடுக்க ஆசைப்படுகிறாய் என்றார் புலவர். என்னால் அந்த பெண்ணை அனாதை போல வெளியே அனுப்ப முடியாது புலவரே. அவளை நான் எப்படியும் அந்த துறவியிடம் சேர்ப்பிக்கத்தான் போகிறேன். மேலும் நானே அவரை சந்திக்கப் போகிறேன். அவருக்கு பணிவிடை செய்யும் பொறுப்பை நானே ஏற்கவும் போகின்றேன். குஞ்சரியை அனுப்பப் போவதில்லை என்றாள் காமவல்லி. புலவருக்கு சற்று வருத்தம்தான். தான் சொல்லியும் அவள் கேட்கவில்லையே என்று. என்றாலும் காமவல்லி நேரே துறவியை சந்திக்க போகிறாள் என்று அறிந்தவுடன் சற்று நிம்மதியடைந்தார். துறவியை அவள் சந்தித்தால் அவரே அந்த பிசாசை பற்றி எடுத்துச் சொல்லிவிடுவார். வெளியே ஏதோ ஆரவாரம் கேட்டது. இரு சிவிகைகளும் நான்கைந்து குதிரை வீரர்களும் காமவல்லி வீட்டு வாசலில் வந்து நின்றனர். குழலியை ஏற்றிச் செல்ல ஒரு பல்லக்கு, மற்றொன்று சிவசேகர பண்டிதரிடம் குஞ்சரியை அழைத்துச் செல்வதற்கு. பார்த்தீர்களா, அதோ அரச பல்லக்கே வந்துவிட்டது. குஞ்சரிக்கு மாறாக நானே செல்லப் போகிறேன். நான் செல்லப் போகும் செய்தியை குமுதவள்ளியிடம் கூறிவிட்டு வருகிறேன் என்று கூறி காமவல்லி பின்கூடத்தில் குமுதவள்ளி தங்கியிருந்த இருட்டறைக்கு சென்றாள். கொள்ளைப்புற கதவு திறந்திருந்தது. அதற்கு பிறகு இருக்கும் புழக்கடை தோட்டத்து மதில் சுவரின் கோடியில் இருக்கும் கதவும் திறந்திருந்தது. இருட்டறையின் கதவு திறந்திருந்தது. குமுதா, குமுதா என்று மெல்ல அழைத்தாள் காமவல்லி. மறுமொழி ஏதும் வரவில்லை. சற்று உரத்த குரலில் மீண்டும் கூப்பிட்டாள். உள்ளே சென்று தேடினாள். அங்கே ஒருவரையும் காணவில்லை. குமுதா எங்கே, குமுதா எங்கே என்று வீட்டில் உள்ளோரை வினவினாள். இங்கும் அங்கும் பரபரப்புடன் தேடினாள். வெளியே வந்து நின்ற வீரர்களின் தலைவன் நேரமாகிறது என்றும் தஞ்சையில் புறப்பட காத்திருக்கிறார்கள் என்றும் துறவிக்கு பணிவிடை செய்ய தக்கவரை அனுப்புவதாக இளவரசர் வாக்களித்திருப்பதால் இப்போதே ஒருவரை அனுப்பினால் அழைத்துச் செல்வதாகவும் வற்புறுத்தினான். காமவல்லிக்கு ஒன்றுமே புரியவில்லை. குழலியை ஒரு சிவிகையில் ஏறிக்கொள்ளும்படி கூறினாள். மற்றொன்றில் தான் ஏறுவதா, குஞ்சரியை அனுப்புவதா என்ற குழப்பம் அவளுக்கு ஏற்பட்டது. குமுதவள்ளி எங்கே சென்றிருப்பாள் என்பதை அறிந்து கொள்ளாமல் தான் துறவியிடம் செல்வதில் பலனில்லை என்ற முடிவுக்கு வந்தாள் அவள். குஞ்சரியை மற்றொரு பல்லக்கின் ஏற்றிக்கொள்ள சொன்னாள். இரு சிவிகைகளும் அங்கிருந்து புறப்பட்டன. வீதியில் அவை மறையும் வரை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்து விட்டு உள்ளே வந்த காமவல்லி, துறவி கூறியது போல அந்த பெண் குமுதா பிசாசு வடிவம்தானோ என்று வாய்விட்டு கூறினாள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.